NCFT training, new life beginning. அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய, நல்ல வருமானத்தை தரக்கூடிய, பெண்களுக்கு உகந்த படிப்புகளை சொல்லித்தரோம். அதை படித்து முடிக்கும் பொழுது யாரையும் சார்ந்து இராமல் தன்னம்பிக்கையுடன் தனது காலில் தானே நிற்க முடியும். NCFTனா magic for women. NCFTனா தரமான கல்வி. Best teaching achievement. NCFT பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏணி படிகள். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும் நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவர் சொல்லி தான் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். NCFT Heights ஃபேஷன் இவன் பார்த்தேன். சம்மர் டிசைன் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனாக தான் என்னோட மிகப்பெரிய அம்பிஷன். இப்போ நான் ஒன் இயர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சினிமா தொழில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட்க்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைன்னா, வெறும் ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபுல் லென்த்தும் அப்புறம் வேஸ்ட் ரவுண்ட். ஸோ ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 17. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட்டை வந்து நாங்கள் பேட்டர்ன் ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். வந்து பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட் எப்படி போடுறது, அதாவது ஃபேப்ரிக் கட்டிங் எப்படி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய பேப்பர் கட்டிங், பாக்ஸ் ப்ளீட்டோட பேப்பர் கட்டிங். ஸோ இது வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஆன் ஃபோல்டுங்கிறதுல வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஃபோல்டு தான் மட்டும் எடுக்க போகிறோம். பட் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோல்டு வந்து டபுள் ஃபோல்டு இருக்கணும். அதாவது ஒரு இங்கே வந்து ஆல்ரெடி நான் ஃபோல்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னொரு ஃபோல்டு வரணும். பட் நான் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபோல்டில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை மார்க் பண்ணிடுறேன். இந்த கட்டிங் லைன்லேயே மார்க் பண்ணும். ஸோ மார்க் பண்ணிட்டு டாப்லேயும் மார்க் பண்ணுறேன், ஃபுல்லாக சைடில். ஸோ இப்போது மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ண போகிறேன். பாக்ஸ் ப்ளீட்டோட ஃபேப்ரிக் கட்டிங் முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி இதே ஃபோல்டில் இன்னொரு ஃபோல்டு வேணும். அதாவது இந்த பீஸ்லேயே இன்னொரு பீஸ் வேணும். ஸோ இந்த பீஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் பாக்ஸ் ப்ளீட், அதாவது ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஒரு ப்ளீட்டு, நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது இந்த ப்ளீட்ஸை வந்து இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் பெல்ட் அட்டாச் பண்ணணும். பெல்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 இன்ச் 4 இன்சஸில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் எப்படி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குது. அதை உணர்ந்து வெளியே கொண்டு வரதான் அழகு கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனாக ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்கு. உங்கள் NCFTL 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி அண்ட் காஸ்மெட்டாலஜி, 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் அட்வான்ஸ்ட் பியூட்டிஷியன் மற்றும் 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT Training, New Life Beginning. ஸோ இப்போ வந்து பெல்ட் எப்படி கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே மாதிரி ஒரு கிளாத் ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டோட பேட்டர்ன் எடுத்துகிட்டு ஆன் ஃபோல்டில், இது வந்து சிங்கிள் ஃபோல்டு தான் இருக்க போகுது. ஸோ ஆன் ஃபோல்டில் எடுத்துகிட்டு இது வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெல்ட்டையும் வந்து கட் பண்ண போகிறேன். பெல்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பெல்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் ப்ளீட் பிடிச்சிருக்கோம் அதில். ஸோ பாக்ஸ் ப்ளீட் பிடிச்சிருந்தோன்னா இந்த பாக்ஸ் ப்ளீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த பெல்ட் வந்து இதுக்கு மேலே வரும். ஸோ இதை வந்து இந்த பெல்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டிச், இதுக்கு மேலே சிங்கிள் ஸ்டிச் போட்டுட்டு இதில் வந்து இப்படி அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணி இதை வந்து திருப்பிடணும். ஸோ இதுதான் வந்து பெல்ட்டோடைய ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து தாரோவாக நான் காமிக்க போகிறேன். NCFT Training, New Life Beginning. வந்து பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாத் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து நான் இப்போ பாக்ஸ் ப்ளீட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்டிச்சிங், ஒரு 1 இன்ச் வரைக்கும் ஒரு ஸ்டிச்சிங். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ளீட்ஸ், அதாவது ஒரு ஒரு ப்ளீட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஒன் இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம ப்ளீட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளீட் வந்து இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்து இந்த பிளாக் பாக்ஸ் வந்து டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ இது இப்படி நேராக வச்சுட்டு இதை நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கீங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து ஒரு டேர்னிங். இது அப்படியே ரெண்டையும் க்ளோஸ் அப்பில் பிடிச்சிட்டு ஸோ இதை யூஸ் பண்ணி. ஸோ பாக்ஸ் ப்ளீட்டோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இதிலே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல் ஸ்கர்ட்க்கும் நம்மளுக்கு வந்து கண்டினியூஷன் ஆகும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம ஸ்கர்ட்க்கு வந்து இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம இந்த ஃபோல்டிங்கை வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 இன்ச்சஸை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க.
கீழ ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு பெல்ட் கொடுக்க போறேன். பெல்ட் வந்து நான் ஆன் ஃபோல்டில் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஒரு பக்கம் வந்து ஃபோல்டில் இருக்கணும். ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இது டைரெக்டாகவே ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் சைடு மட்டும் நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணிடுங்க. அதாவது இந்த ஸ்டிச்சிங்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டிச் வந்து தெரியக்கூடாது. ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்கு மேலே நம்ம வந்து இதில் இன்னொரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தட் அது வந்து கவர் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும் ஸ்கர்ட்டு. நம்ம இதில் வந்து ஹூக்கோ இல்லை ஏதாவது ஜிப் சைட் ஜிப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒன்று ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பாக்ஸ் பிளீட் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பிளீட் ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் வந்திருக்கு ஸ்டிச்சிங்கில் கூட. ஸோ இதுதான் நம்மளுடைய பாக்ஸ் பிளீட் ஸ்கர்ட்டு. இதுக்கு பெல்ட் தனியாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷ் ப்ராடக்ட்டு. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான கார்மெண்ட். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். 1 இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு நானே பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் 12th முடிச்சிருக்கேன். பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லேயே நல்ல வேலை கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறோம். நல்லா கத்துக்கிறதுக்காக பிராக்டிக்கல் அவர்ஸ் நிறைய தரோம். MS ஆபீஸ், DTP, டாலி, ஹார்ட்வேர், C++, ஜாவா போன்ற படிப்புகளும், ஒரு வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. ஒரு வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். NCFT Training, New Life Beginning. இவங்களுடைய ஸ்கின்னை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இவங்களுடைய ஸ்கின் ஆயில் ஸ்கின்ங்கிறது நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இவங்களுடைய ஸ்கின்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டெட் செல் ஃபார்ம் ஆகிருக்கு, டல்னஸ்ஸாக இருக்குது இவங்களுடைய ஸ்கின், நிறைய பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, பிட்மெண்டேஷன் இவங்களுக்கு லைட்டாக ஃபார்ம் ஆகுது. அதனால் இவங்களுக்கு வந்து அந்த பிட்மெண்டேஷன், பிளாக் மார்க், டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இவங்களுக்கு டைமண்ட் கலந்த ஒரு பிரைட்னிங் ஃபேஷியல் இவங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க பண்ண போகிறது பிரைட்னிங் ஃபேஷியல். இவங்க வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்கின்னை வந்து வெட் பண்ணிக்கிறாங்க. ஃபேஷியல் பண்ணுறக்கு மேலே அவங்க வந்து ட்ரையாக இருக்கும் அந்த ஸ்கின், அதில் ஆயில் எல்லாம் இருக்கும், நிறைய டர்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கின்னை வந்து க்ளீனப் பண்ணிக்கிறாங்க. ஒரு வாட்டர் வச்சு ஒரு க்ளீனப் கொடுக்குறாங்க. இது வந்து கிளான்சர். பொதுவாக வந்து கிளான்சரில் டீப் கிளான்சிங் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து போர்ஸ் ஓப்பன் போர்ஸாக இருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு டீப் கிளான்சிங் கொடுக்குறோம். இந்த டீப் கிளான்சிங் எதுக்கு அப்படின்னா போர்ஸ் உள்ளே வரைக்கும் போய் ஸ்டார்ட் பண்ணும், உள்ளே வரைக்கும் போய் நல்லா ஸ்கின்னை நல்லா க்ளீனப் பண்ணி உள்ளே உள்ள எக்ஸ்ட்ரா ஆயில், டர்ட் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். செயின் போகிறனால ஏற்படுற பிளாக் மார்க் கூட இந்த டீப் கிளென்சர்னால நல்லா கிளீன் அப் அந்த மார்க்கெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க கொடுக்குற மசாஜ், அவங்க நிறைய மசாஜில் நிறைய டைப் இருக்குது. ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மசாஜ் அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும் ஃபேஷியல் அப்படின்னாவே அந்த மசாஜ் கொடுக்கறது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் அவங்க ஃபேஷியல் பண்ணிக்கிறோம். இப்போ ஆயில் மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஹெட்டுக்கு எப்படி ஒரு ரிலாக்ஸேஷன்,
ஒரு ரிலீஃப் கிடைக்குதோ ட்ரஸ்ட் ரிலீஃப் கிடைக்குதோ அந்த மாதிரி மசாஜில் கொடுக்கும். ஃபேஷியல் அப்படின்னாவே இந்த மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு முகத்துக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், உங்களுக்கு உள்ள உள்ள ஆயில் எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் ரிமூவ் எல்லாம். இந்த மாதிரி அவங்க மசாஜ் கொடுக்கும்போது ஒரு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் நம்மளோட முகத்தில் உள்ள ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் நர்வ் பாயிண்ட்டை நம்ம சிமுலேட் பண்ணி விடுறோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஒரு அக்கு ப்ரெஷர் முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மெத்தட் தான் இவங்க வந்து இந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுகளில் உள்ள அடைப்புகளை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த கிளீனப் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் உண்டு. அப்வேர்டில் தான் கிளீனப் பண்ணோம். ஏன் அப்வேர்டில் கிளீனப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டவுன்வேர்டில் பண்ணும்போது ஸ்கின் வந்து தொய்வு கிடைக்கும், அது நம்ம ஸ்கின்னில் உள்ள கொலாஸ்டின் வந்து லூஸ்னஸ் ஆகும். அதனால் அவங்க அப்வேர்டில் தான் அவங்க க்ளீனப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கின்னில் எவ்வளோ ஆயில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கிளீனப்லேயே அவங்களுக்கு எவ்வளோ அந்த ஆயிலெல்லாம் நல்லா ஃபுல்லாக ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த டல்னஸ்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ வர பிராண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு அளவு எடுத்துக்கிறதுனா அளவு கூட அவங்களுக்கு சேசியாகவே வந்துடுது பார்த்துக்கோங்க. அது ஒரு சேசை வந்து ஒருத்தவங்களுக்கே போட்டுக்கிடலாம். குவான்டிட்டி அது ஒருத்தவங்களுக்கு தேவையான அளவு அதில் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க போடுறது ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா டெட் செல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம முகத்தில் உள்ள பிளாக்கட்ஸ் வந்து லூஸ்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஸ்க்ரப்பு போடுறோம். நமக்கு வந்து டெட் செல் வந்து 15 டேஸ்க்கு ஒரு தடவை டெட் செல் ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன தான் டெய்லி சோப்பு இதெல்லாம் போட்டு கிளீனப் பண்ணாலும் நமக்கு டெட் செல் வந்து 15 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 15 டேஸ்க்கு ஒரு உருவாகிற அந்த டெட் செல்லை வந்து இந்த ஸ்க்ரப்பு மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவர் சொல்லி தான் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். NCFT Heights-ல ஃபேஷன் இவெண்ட் பார்த்தேன். சம்மர் டிசைன் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனால் தான் என்னோட மிகப்பெரிய அம்பிஷன். இப்போ நான் 1 இயர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சினிமா தொழில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. NCFT Training, New Life Beginning. தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் லைக் தட் உடனே தொடங்கிட முடியாது. அதற்கு ஒரு அனுபவம் தேவை. இப்போ நீங்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அதற்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம தொடங்கணும் அப்படின்னா நம்ம போட்ட முதலீடு வேஸ்ட்டாக போகும், நம்மளுடைய காலமும் வேஸ்ட்டாக போகும். இவங்க ஒரு 5 வருடம் 10 வருடம் ஒரு தொழிலில் புதிதாக தெரியாத தொழிலில் இறங்கி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பணமும் வேஸ்ட் ஆகுது, டைமும் வேஸ்ட் ஆகுது. அது நிறைய நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அப்போ அந்த அனுபவம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அந்த அனுபவத்தை எங்களுடைய NCFT Heights கொடுக்குது. இதுதான் அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட். அவங்களுடைய புதிதாக தொடங்க வருபவருக்கு 10-15 வருட அனுபவங்களை அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனை ட்ரைனிங்கில் அவங்களுக்கு உடனடியாக அந்த அனுபவம் கிடச்சிருது. ஸோ அவங்க வந்து ஒரு புதிய தொழிலை தொடங்க வருபவர்களுக்கு இந்த அனுபவத்தை நாங்கள் கொடுக்கறதுனால அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் புதிதாக தொழிலை தொடங்கி அதில் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வர்றதை விட என்ன செய்யணுங்கிற திட்டங்களை நாங்கள் கொடுத்து இதைத்தான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது அவங்களால உடனடியாக அந்த சக்ஸஸை அடைய முடியுது. ஏன்னா எங்களுடைய அனுபவத்தை எப்படி நீங்கள் செஞ்சால் அதில் வந்து வெற்றி கிடைக்கும், எப்படி நீங்கள் அதிகமான வருமானம் பெற முடியும் அப்படிங்கிறத நாங்கள் அவங்களுக்கு ஃபார்முலா மாதிரி சொல்லி கொடுத்துறோம். எந்த ஒரு நீங்கள் ஒரு கணக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஃபார்முலா தெரிஞ்சுட்டா உங்களுக்கு கணக்கினுடைய விடை வந்த மாதிரி. ஸோ அந்த ஃபார்முலாவை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது அனுபவம் ப்ளஸ் எங்களுடைய ஆலோசனை, இதில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுது. அதனால் NCFT Heights-ஐ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய காரணம் எங்களுடைய அனுபவமும் எங்களுடைய ஒரு தேசிய அளவிலான ஒரு நிறுவனத்தினுடைய பிராண்ட் இமேஜும் எங்களுடைய ஆலோசனையும் நிச்சயமாக ஒரு NCFT Heights அப்படிங்கிற ஒரு கிளைங்கும் போது அவங்களுக்கு அதற்குரிய பலனை கொடுக்கும். NCFT Training, New Life Beginning.
அதிகமாக டெட் செல் எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்கில் இருக்கும், சின்னில் இருக்கும், ஃபோர்ஹெட்டில் இருக்கும், நோஸில் இருக்கும், இந்த இடங்கள்லாம் டெட் செல் வந்து நமக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து ஆயில் வந்து அதிகமாக நமக்கு சுரக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இந்த இடங்கள்லாம் டெட் செல் நிறையா ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்க்ரப் கொடுக்குறது 2-3 minutes நம்ம கொடுத்தா போதும், கொடுத்து நம்ம இது பண்ணால் போதும். நிறைய ஸ்டோக்கில் நிறையா மெத்தட் இருக்குது, அந்த எல்லா மெத்தடுமே எங்களோட NCFT ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். பேசிக் ஸ்ட்ரோக், அட்வான்ஸ் ஸ்ட்ரோக்ஸ், லிம்பட்டிக் ஸ்ட்ரோக்ஸ், டாக்டர் ஜாக்வர்ட் மசாஜ், இந்த மாதிரி நிறையா மசாஜ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அது எல்லாமே எங்களுடைய NCFT ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ அவங்க டெட் செல் ரிமூவ் பண்ணுறக்காங்க, ஸ்க்ரப்பு போட்டு அதை க்ளீன் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டீமிங் கொடுக்க போகிறோம். சொல்லாமல் இப்போ இவங்க ஸ்டீமிங் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டீமிங் 2-3 minutes நம்ம காமிப்போம். இந்த ஸ்டீமிங் காமிக்கும்போது என்ன ஆகணும், போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகி உள்ளே உள்ள அழுக்குகள், அதே நேரத்தில் நம்ம டெட் செல்க்கு கொடுத்து இந்த அந்த க்ரீமோட ஆக்டிவேட்டிங் எல்லாமே ரெடி ஆகி அவங்களுக்கு நல்ல போர்ஸ் வழியாக எல்லாம் இதாகும், பிளாக் ஹெட்ஸ் வகையில் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு ஏன் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல நம்மளோட ஸ்கின்ல உள்ள சீபம் கிளாண்டோட எக்ஸ்ட்ரா சுரப்பிகள்லாம் அதிகமாக சுரக்கும் போது அதில் வெளியே வரும்போது அது ஒயிட் ஹெட்ஸாக வந்து நம்ம சன்னோட யூவி கதிர்கள் படும்போது அது பிளாக் ஹெட்ஸாக மாறும். அது மூக்கோட ஓரங்களில், மூக்கு மேலே, நம்மளோட சின் இதுலலாம் இருக்கும். அதான் நீடின் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் எடுத்து டெட் செல் இருக்குது அப்படிங்கும்போது ஹோம் டிப்ஸாக நம்ம என்ன பண்ணலான்னா சுகரும் லெமன் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா முகத்தில் தடவி நல்லா ரப் கொடுத்து ஒரு 15 minutes கொடுத்து ஒரு கூல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட் செல், பிளாக் ஹெட்ஸ் ஒய்கட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இதை நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக நம்ம பண்ணிக்கிடலாம். இந்த நீடில் வந்து ஸ்டீல்னஸ் ஸ்டீலானது நாங்கள் பொதுவாக ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க பண்ணக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெரிலைட் பண்ணி தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அவங்களுக்கு சுகர் இருந்தாலோ இல்லை அலர்ஜி இருந்தாலோ அவங்களுக்கு எதாவது சைட் எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு, ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நீடில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் லோஷனாக ஆஸ்டிஞ்சல் லோஷன் நாங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணுவோம். இவங்களுக்கு ஆயில் ஸ்கின் வேறு, அதனால் வந்து ஆஸ்டிஞ்சல் லோஷன் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பொதுவாக அந்த ஆயில் ஸ்கின் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் என்ன டெய்லி அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிலோட அளவு கம்மியாகும். இப்போ நம்ம இவங்களுக்கு ஆஸ்டிஞ்சல் லோஷன் கொடுத்துருக்கோன்னா ரெண்டு பர்பஸ், ஒன்று வந்து நம்ம செஞ்சதில் அவங்களுக்கு ரேஷஸோ இல்லை ரெட் ரிஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம ஸ்டீல்னஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அவங்களுக்கு சுகரோ இல்லை வேறு அலர்ஜி ஏதாச்சும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆன்டிசெப்டிக் லோஷன் இவங்களுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பண்ண போகிறது மசாஜ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குது, அதை உணர்ந்து வெளியே கொண்டு வரதான் அழகுக்கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனாக ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 year மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்குது. உங்கள் NCFTL 1 year மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி அண்ட் காஸ்மெட்டாலஜி, 6 months டிப்ளமோ இன் அட்வான்ஸ்டு பியூட்டிஷியன் மற்றும் 6 months டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT ட்ரைனிங்,
நியூ லைஃப் பிகினிங். வணக்கம், நான் வளநாடு சென்டரில் என்சிஎஃப்டி பிரான்ச்சஸ் நடத்திட்டுருக்கேன். எங்கள் சென்டரில் வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். டிடிபி, பேசிக் கோர்சஸ், பிஜிடிசிஏ, டேலி எல்லா கோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் என்சிஎஃப்டி மூலியமாக நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. வேலை இல்லாத காலத்தில் கூட எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து வல்லுநர் ஆக்கிறதுக்கு எங்களுக்கு என்சிஎஃப்டி ரொம்ப துணையாக இருந்துச்சு. வல்நாடு சென்டரில் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போது ஒரு 7 வருஷமாக நாங்கள் என்சிஎஃப்டியுடைய பிரான்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸ்டூடெண்ட் நிறைய சேர்ந்ததுனால நிறைய பேர் நல்ல படிப்பட்டு அடைகிறாங்க. ஸ்டூடெண்டுடைய ஒரு தன்னம்பிக்கை வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து என்சிஎஃப்டியினுடைய ஒத்துழைப்பு தான். தனித்தனி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியான கிளாஸஸ், தனித்தனியான புக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்த வைக்கிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவங்க சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, எங்களுக்கு படித்து முடித்து நல்லா திருப்தியாக இருக்குங்கிறது தான். ஃபஸ்ட்டு சேரும்போது அவங்க முதல்ல நாங்கள் படிச்சுருவோமா அப்படின்லாம் கேட்பாங்க. பின்னாடி வந்து அவங்க எந்தளவுக்கு சார் நல்லா படிச்சிருக்கோம் சார் சொல்லுவாங்க. வேலைக்கு போகிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க கூட அவங்களுடைய திருப்தியை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்சிஎஃப்டியுடைய ஸ்டூடெண்ட் வருகைக்கு அவங்களே காரணமாக இருந்திருக்காங்க. புது ஸ்டூடெண்ட் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் அவங்க படிச்சுட்டு போனாங்க, இவங்க படிச்சுட்டு வந்துருந்தாங்க, அவங்க படித்து நல்லா வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு போகிறாங்க வேலையில் இருக்கு தெரியாது, இன்னொரு ஸ்டூடெண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்க வேலையில் இருக்குது தெரியும். நல்லபடியாக என்சிஎஃப்டியுடைய கிளாஸ் நல்லபடியாக முடிஞ்சது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமாக காரணம் வந்து தரமான சான்றிதழ். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அவங்க சொல்கிற முக்கியமான காரணம் வந்து தரமான சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாமே தான். ஜாபுக்கு போகிறவங்க வந்து அவங்க ஜாப்பில் இருக்கும்போது அவங்க பயிற்சி கொடுக்கக்கூடிய பரீட்சையை விட நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சிகள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. மேலும் மேலும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த பாட புத்தகங்கள், பாட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்சிஎஃப்டியினுடைய இந்த முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சேர்ந்ததுனால எங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகவும் இருக்கும். எங்களுடைய சென்டரில் நீங்கள் பயிற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தரமான கோர்சஸ், தரமான வேலைகளுக்கு போவதற்கான எல்லா விதமான திருப்தியும் உங்களுக்கு வரும், தன்னம்பிக்கை வரும். ஸோ நீங்கள் எல்லாருடைய என்சிஎஃப்டியினுடைய பிரான்ச்சஸ் அணுகி உங்களுடைய படிப்புகளை, படிப்பாதாரத்தை நீங்கள் தேடிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். NCFT Training, New Life Beginning. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், 1 இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 12th முடிச்சிருக்கேன். பேசிக் கம்பல் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லே நல்ல வேலை கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறோம், நல்ல கத்துக்கிறதுக்காக பிராக்டிக்கல் அவர்ஸ் நிறைய தரோம். MS Office, DTP, Tally, Hardware, C++, Java போன்ற படிப்புகளும், 1 வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. 1 வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT Training, New Life Beginning.